எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிறோம். மீண்டும் நம்மளுடன் தொடர்புக்கு வந்துவிட்டார் கோபி. கோபி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குறதா? இன்னைக்கு கலெக்ஷன் எப்படி போகுது? இன்னைக்கு கலெக்ஷன் வருமா வராதா? வரும், ஆனா வராது. சொல்லுங்க ரமேஷ். நான் இப்போ சம்பவம் எனக்கு நடக்கிற இடத்துலதான் இருக்கிறேன். காலையில 9 மணிக்கு தாரோன்னு சொன்னாங்க, மணி இப்போ 7 ஆகுது. 1 ரூபா கொடுத்தே பாடு இல்ல கோபி. ரொம்ப ஆணியா புடுங்க கஷ்டமா இருக்கு கோபி. இன்னைக்கு கலெக்ஷன் மதியம் சாப்பிட்டீங்களா? எப்படி இந்த குற்ற பயனில் எப்படி உட்காந்து உடஞ்சிட்டு நிக்கிறீங்க? வெறும் அடிக்கிற மழை வெயில் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தாக்கு பிடிக்கிறா? என்ன எப்படி இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன சாப்பிடல கோபி, காசு வாங்கினதான் உங்க சம்பளம்னு சொன்னாங்க, அதனால உட்காந்துக்கிறேன் கோபி. நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கண்டா, பசி வயிறுக்குது கோபி. அந்த இன்னைக்கு அந்த கலெக்ஷன் உங்களால முடிக்க முடியுமா? ஏதாவது சப்போர்ட் கால் வேணுமா? மேன் பவர் ஏதாவது தேவைப்படுதா? சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை ஈடுபடுவோம். ஏதாச்சும் ஒண்ணு கேளுடா. சரி, சிலிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். இந்த கலெக்ஷன் வருமா வராதுன்னு பாத்தீங்கன்னா அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா 9 மணிக்கு உட்காந்துருக்கு கோபி. வந்த படி இல்ல, ஒட்டுற படி இல்ல, திட்டுற மேனேஜர் பத்தியில உட்காந்துருக்குற. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? காசு கூட தான் ஆபீஸ் வருது சொல்லிட்டாங்க. அது ரோசா உட்காந்து முடிச்சிருக்கும் கோபி. இன்னைக்கு முடிச்சிடலாம். இன்னைக்கு முடிச்சிடலாம். மன தைரியத்தோட பேசி கொண்டிருக்கிறார். இப்போதைக்கு அங்க உட்கார்ந்து இருக்கீங்களே கோபி, இப்ப காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கு? அதோட சாரல் தன்மை எப்படி இருக்கு? நான் இப்போ ரமேஷ், நான் நின்று கொண்டிருக்க பகுதியானது ஈசிஆர் சாலையில உட்கார்ந்து இருக்கிறேன். நடு ரோட்ல பக்கத்துல ஓரமா உட்காந்துக்கிறேன். இப்ப வந்து டிபிஎஸ் 50 போனா காத்து கம்மியா இருக்கு. பெரிய பெரிய லாரி போனாங்கன்னா காத்து சுவையின்னு அடிச்சுட்டே இருக்கு கோபி. அதுதான் தாங்க முடியல, அடிக்கடி குளிர்ந்து வேற கோபி. லாங்ல பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா